फ्रेंड्स वेलकम टू उमा हैप्पी किचन இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு நம்ம சூப்பரான ஸ்வீட்டான டேஸ்டியான மாம்பழ அல்வா செய்ய போறோம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவா நோட்டிபிகேஷன் வரும் மாம்பழம் அல்வா எப்படி செய்யறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறதையும் பாப்போம்ங்க பெரிய சைஸ் மாம்பழம் பங்கனப்பள்ளி ஒன்னு நான் எடுத்துக்கேங்க नारापड़ेल இப்போ வந்து மாம்பழ சதைய மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிட்டோம்ங்க இந்த பாருங்களே அரைத்த மாம்பழ விழுது 1 கப் sugar 3/4 கப் நெய் 1/2 கப் corn flour 1/2 கப் 10 முந்திரி பருப்பு எடுத்து சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன் 5 பாதாம் பருப்பு எடுத்து சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஃபுட் கலர் பல மஞ்சள் தூள் ரெண்டு பிஞ்ச் எடுத்து வச்சிருக்கேன் இது ஆப்ஷன் தாங்க டெக்கரேஷனுக்கு பிஸ்தா வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் டெக்கரேஷனுக்கு பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு மாம்பழம் அல்வா எப்படி செய்யறதுங்கறத பாப்போம்ங்க இப்ப அல்வா செஞ்சிட்டு ஃபைனலா நான் இந்த கண்ணாடி பவுல்ல தாங்க ஊத்த போறேன் அதனால முன்னாடியே வந்து நான் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சிக்கறேன் ஈஸியா ना इप्पा वंदे एड़ती विच्चिर को सुगर आएट पनी रहें और काल कप तन्नी विक्की केंगे सुगर वंदे नल्ला पोधिच्च वंदा पोरों कम्भी पदमला तेवे इले इरुके मामल वंदे नल्ला स्वीट आएट दिच्चिना अमा किंदलों सुगर पोरों अबड़ी स्वीट कम्भी आएंदा निंगे कुण जारी के माकोड़ा सेत्तकला निंगे वंदे सुगर के पहले இதே அளவு வந்து நாட்டு சக்கரையோ வெல்லம் பனவெல்லம் எது வேணாலும் சேர்த்து நீங்க செய்யலாம்ங்க அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க மாம்பழம் பியூரியை இதல ஆட் பண்ணிடுவோம் நல்லா கை விடாம கிளறிக்கிட்டே இருங்க இப்ப பியூரியை ஊத்தி நல்லா கலக்கிட்டோம் அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுவோம் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் அதாவது கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா பே சுகர் நல்லா கரஞ்சி மெல்ட் ஆனதுனால நம்ம இந்த மேங்கோ பியூரி போட்டுறோம்ல அது பாருங்க இப்ப கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் நம்ம கை விடாம கிளறிக்கிட்டே இருங்க கிளற கிளற வந்து அது கட்டி ஆயிடும் இன்னொன்னு வந்து corn flour ஊத்துறானே இன்னும் கட்டி ஆயிடுங்க நமக்கு நான் இப்ப எடுத்து வச்சிருக்க நெய் வந்து கொஞ்சம் ஊத்திக்கறேன் கோடை கால சீசன்லயே வந்து மாம்பழம் கிடைக்கலையே நீங்க செஞ்சுக்கங்க இது வந்து ஃப்ரெஷா கிடைக்கலையே நீங்க செய்ங்க ஃப்ரெஷா உள்ள மாம்பழத்துல செஞ்சாதான் அதனுடைய சுவை தனியா இருக்கும்ங்க டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பிரசர்வேட்டிவ் எதுமே சேர்க்காதீங்க அப்பதான் உங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமா நல்லா இருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கரைச்சு வச்ச corn flour இதல ஆட் பண்ணிடுவோம் இந்த corn flour ஊத்துறேனே நீங்க கை விடாம கிளறிக்கிட்டே இருங்க இல்லேன்னா கட்டிப்பட்டு போயிடும் இது வந்து நீங்க மாம்பழம் வந்து வாங்கையில நல்ல பழுத்த மாம்பழமா வாங்கிங்க அதே மாதிரி நார் இருக்க கூடாது புளிப்பு தன்மை இருக்க கூடாது நல்ல ஸ்வீட்டான மாம்பழம் வாங்கிங்க அதனால நான் பங்கனப்பள்ளியில செய்றேன் நம்ம நல்ல கிளறிட்டோம் corn flour ஊத்திட்டு இப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம் அல்வானா கொஞ்சம் நெய் சேக்கற மாதிரி இருக்கும் கேசரியல கேசரியல கூட கம்மியா தான் நம்ம சேப்போம் அல்வால வந்து கொஞ்சம் நெய் சேக்கற மாதிரி தான் இருக்கும் இதே மாம்பழத்தை வச்சு கேசரியும் போட்டுருக்கேன் திருநெல்வேலி அல்வா செஞ்சிருக்கேன் அதுதான் ரொம்ப நேரம் பிடிக்கும் 1.5 மணி நேரத்துக்கு பிடிச்சு அது ரொம்ப நேரம் பிடிச்சது ஆனா அதுக்கு அப்புறம் வந்து பாம்பே அல்வா போட்டுருக்கேன்
அது சூப்பரா கால் மணி நேரத்துல செஞ்சிட்டேன். அதே மாதிரி தான் இந்த மாம்பழ அல்வாவும் நம்ம கால் மணி நேரத்துல செஞ்சிரலாம். நல்லா அப்படி கிளறி விட்டுக்கங்க. மறுபடி நெய் கொஞ்சம் விட்டுக்குவோம். நீங்க தேவைக்கேற்ப நிறைய கூட நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப நான் ஒரு கப்ல செய்யறேன் ஒரு மாம்பழ பியூரி. நீங்க அதை ரெண்டு கப்பா கூட செஞ்சுட்டு அந்த அளவு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இதே தான் ஒரு கப் மாம்பழ பியூரினா முக்கால் கப் சுகரு, அரை கப் நெய், கால் கப் கார்ன்ஃபிளவர். அதை வந்து நீங்க அதிகப்படுத்திக்கணும் அவ்வளோதான். இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க ஏலக்கத்தூள் ஆட் பண்ணிடுவோம். ஏலக்கத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து எடுத்து வச்சிருக்க முந்திரியை நம்ம ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் பாதாம், இது வறுக்கெல்லாம் வேண்டாங்க. நெய்யெல்லாம் ஊற்றி இந்த இதுக்குன்றதுனால அதுலேயே வந்து நல்லா வெந்து வந்துடும். வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்வாக்கெல்லாம் எப்பயுமே வந்து முந்திரி பாதாம்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த பாருங்கள், நான் எடுத்து வச்ச நெய்யிலே கொஞ்சம் மிச்சம் ஆகிடுச்சுங்க. நான் ஃபுல்லாக ஊற்றலை. அவ்வளோதாங்க, அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி ஒட்டாமல் வருதில்ல. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடணும். அவ்வளோதாங்க, நம்ம வந்து நெய் தடவை பவுலில் ஊற்றிக்குவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க. இந்த பாருங்கள், அல்வாவை வந்து அந்த கண்ணாடி பவுலில் வந்து கொட்டிட்டோம். அது சரிசமமாக ஒரு ஸ்பூனை வச்சு லெவல் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சரி பண்ணிக்கங்க. நெய்யெல்லாம் இருக்கிறதுனால ஒட்டாமல் வரும் நமக்கு. இந்த அல்வா மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பிஸ்தாவை இந்த அல்வா மேலே தூவிக்குவோங்க. ரெண்டு மணி நேரம் வந்து அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு செட் ஆகி கட் பண்ண வரும். இப்படியே ரெண்டு மணி நேரம் ஆறட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போங்க. ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த மாம்பழ அல்வாவை நம்ம வந்து துண்டுகளாக வெட்டிக்குவோங்க. இப்போ பாருங்கள், மாம்பழ அல்வாவை நல்லா துண்டுகளாக போட்டாச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன் எவ்வளோ மெதுவாக இருக்குன்னு, நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்குங்க. இதை பிளேட்டில் நல்லா அடுக்கினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. நம்ம கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை வச்சு நேச்சுரலாக மாம்பழ அல்வா நம்ம செஞ்சிட்டோங்க. சூப்பரான சுவையான டேஸ்டியான மாம்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எல்லோருக்கும் பிடித்தமான இந்த மாம்பழ அல்வாவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் வீடியோவில் சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.